வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர் தர்ஷன். பதிவை முழுமையாக பாருங்கள். சந்திராஷ்டமம் என்றால் என்ன, அது என்ன செய்யும், சந்திரனின் முக்கியத்துவம். ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் பிரதானமாக இருப்பது லக்னமாகும். இதற்கு அடுத்த நிலையை பெறுவது ராசியாகும். ராசி என்பது நாம் பிறக்கும்போது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரம் அமைந்துள்ள வீட்டை குறிப்பதாகும். சந்திரன் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதைத்தான் நாம் ராசி என்கிறோம். அதே நேரத்தில் புதன் இருக்கும் இடத்தையோ குரு இருக்கும் இடத்தையோ நாம் ராசி என்று சொல்வதில்லை. இதிலிருந்து சந்திரனின் முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். சந்திரன் இருக்கும் நட்சத்திரம் வைத்து தான் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். சந்திரன் இருக்கும் நட்சத்திரம் மூலம்தான் திருமண பொருத்தம் பார்க்கிறோம். சந்திரன் இருக்கும் நட்சத்திரம் வைத்து தான் ஒருவருக்கு முதல் தசை எது என்று கணிக்கிறோம். சந்திரன் இருக்கும் ராசிப்படி தான் கோச்சார பலன்களை பார்க்கிறோம். சந்திரன் இருக்கும் நட்சத்திரத்தை விசோலித்தான் கோயிலில் அர்ச்சனை வழிபாடுகள் செய்கிறோம். இத்தகைய முக்கியத்துவம் பெற்ற சந்திரன் மூலம் நமக்கு யோகங்கள், அவயோகங்கள், தடைகள் ஏற்படுகின்றன. அந்த வகையான இடையூறுகளில் ஒவ்வொரு மாதமும் சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் சந்திராஷ்டமம் ஒன்று. சந்திராஷ்டமம் நீங்கள் பிறந்த ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் வருமானால் அதையே சந்திராஷ்டமம் என்கிறோம். சந்திரம் கூட்ட அஷ்டமம் சந்திராஷ்டமம். சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கும் இரண்டே கால் நாட்களைத்தான் சந்திராஷ்டம காலம் என்கிறோம். அதிலும் நீ குறிப்பாக நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரத்தில்தான் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் காலம்தான் சந்திராஷ்டமாகும். பொதுவாக எட்டாம் இடம் என்பது சில தடைகள், மனசங்கடங்கள், இடையூறுகள் போன்றவற்றை ஏற்படுத்தும் இடமாகும். மேலும் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருந்து நேரப்பார்வையாக தனம், குடும்பம், வாகுஸ்தானமான இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் அந்த ஸ்தான அமைப்புகளும் பாதிப்படைகின்றன. ஆகையால் இந்த சந்திராஷ்டமம் தினத்தன்று முக்கிய சுபகாரியங்களை செய்ய மாட்டார்கள். மணமகன் மணமகள் ஆகிய இருவருக்கும் சந்திராஷ்டமம் இல்லாத நாளில்தான் திருமண முகூர்த்தம் வைப்பார்கள். பால் காய்ச்சுதல், கிரகப்பிரவேசம், வளைகாப்பு போன்ற நிகழ்ச்சிகளும் சந்திராஷ்டமத்தை தவிர்த்து விடுவார்கள். புதிய முயற்சிகள் செய்ய மாட்டார்கள். புதிய ஒப்பந்தங்களை தவிர்த்து விடுவார்கள். முக்கிய பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட மாட்டார்கள். குடும்ப விஷயங்கள் பேச மாட்டார்கள். ஏனென்றால் சந்திராஷ்டமம் தினத்தன்று சந்திரனால் நாம் மனதில் சில மாற்றங்கள் உண்டாகின்றன. எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றுகின்றன. ஏனென்றால் சந்திரன் மனோகாரன், மனதை ஆள்பவன். ஆகையால் நம் எண்ணங்களிலும் கருத்துகளிலும் நிதானமற்ற நிலை உண்டாகும் என ஜோதிஷ சாஸ்திரம் கூறுகிறது. சந்திரன் ஜனன ஜாதகத்தில் லக்னத்திற்கு 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைந்திருந்தாலும், உச்சம் ஆட்சி நீச்சம் போன்ற அமைப்புகளில் இருந்தாலும் சந்திராசிரமத்தால் கெடுபலங்கள் ஏற்படுவதில்லை என சில ஜோதிட நூல்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்திரன் இருக்கும் இடம் சந்திரன தினக்கோள் ஆகும். வேகமாக சுற்றும் இந்த கிரகம் 30 நாட்களில் ராசிகளை 12 ராசிகளை கடந்துவிடும். இப்படி கடக்கும்போது தினசரி சந்திரன் இருக்கும் இடத்தை பொறுத்து நம் உதாரணத்திற்கு வேறுபடுகிறது. அதே நேரத்தில் லாப நஷ்டங்கள், நிறைய குறைகள் ஏற்படுகின்றன. நம் ராசிக்கு சந்திரன் எங்கெங்கு வரும்போது என்னென்ன பலங்கள் ஏற்படும்? சந்திரன் நாம் பிறந்த ராசியில் இருக்கும்போது மனம் அலைபாயும், சிந்தனை அதிகரிக்கும், ஞாபகமறதி உண்டாகலாம். இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது பணவரவுக்கு வாய்ப்புண்டு. பேச்சில் நளினம் இருக்கும், கவிஞர்களுக்கு கற்பனை வளமிக்கும். மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது சமயோசிதமாக செயல்படுதல், சகோதர ஆதரவு, அவசிய செலவுகள். நான்காம் இடத்தில் இருக்கும்போது பயணங்கள், மனமகிழ்ச்சி, உற்சாகம், தாய்வழி ஆதரவு. ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள், தெய்வபக்தி, நல்ல எண்ணங்கள், தெளிந்த மனம், தாய்மாமன் ஆதரவு. ஆறாம் இடத்தில் இருக்கும்போது கோபதாபங்கள், எரிச்சல், டென்ஷன், வீண் விரயங்கள், மறதி நஷ்டங்கள். ஏழாம் இடத்தில் இருக்கும்போது காதல், நளினங்கள், பயணங்கள், சுற்றுலாக்கள், குதூகலம், பெண்களால் லாபம், மகிழ்ச்சி. எட்டாம் இடத்தில் இருக்கும்போது இதைத்தான் சந்திராஷ்டமம் என்று சொல்கிறோம். இந்நாளில் மௌனம் காத்தல் நல்லது, தியானம் மேற்கொள்ளலாம், கோயிலுக்கு சென்று வரலாம். ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது காரிய வெற்றி, சுபசெய்தி, ஆலய தரிசனம். பத்தாம் இடத்தில் இருக்கும்போது பயணங்கள், நிறை குறைகள், பணவரவு, அலைச்சல், உடல் உபாதைகள். பதினொன்றாம் இடத்தில் இருக்கும்போது தொட்டது துளங்கும், பொருள் சேர்க்கை, மூத்த சகோதரர்களை உதவி, மன அமைதி தரும். 12வது இடத்தில் இருக்கும்போது வீண் விரயங்கள், டென்ஷன், மறதி, கைப்பொருள், இழப்பு, உடல் உபாதைகள். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமேர் தர்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.